சகலாம் செய்திகளுடன் ரா அருண்மொழி. திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அருகே விளாங்குப்பம் கிராமத்தில் அப்துல் கலாமின் முழு உருவச் சிலை திறப்பு விழா. திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் தாலுகா விளாங்குப்பம் ஊராட்சியில் பாரத ரத்னா டாக்டர் அப்துல் கலாம் சமூக நல அறக்கட்டளை சார்பில் முப்பெரும் விழா நடைபெற்றது. டாக்டர் அப்துல் கலாம் தலைமை அலுவலகம் திறப்பு விழா, டாக்டர் அப்துல் கலாம் சிலை திறப்பு மற்றும் நாளைய கலாம் விருது 2019 வழங்கும் விழா மிகச்சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து காலை 10 மணிக்கு துவங்கியது முதல் நிகழ்ச்சியாக தேசிய கொடியை முன்னாள் இராணுவ வீரர்களால் ஏற்றப்பட்டு டாக்டர் அப்துல் கலாம் சமூக நல அறக்கட்டளை தலைமை அலுவலகம் திறப்பு மற்றும் டாக்டர் அப்துல் கலாம் சிலை திறந்து வைத்து முன்னாள் இராணுவ வீரர்கள் இன்னால் இராணுவ வீரர்கள் அணிவகுத்து மரியாதை செலுத்தினர். பின்னர் கலை நிகழ்ச்சி துவங்கின. தலைமை தமிழ்நாடு சமூக நல அறக்கட்டளை தலைவர் நிறுவனர் ஆர் நடராசன் முன்னாள் இராணுவ வீரர் தலைமையில் விருது வழங்கும் விழா நடைபெற்றது. இந்நாள் இராணுவ வீரர்கள் மற்றும் முன்னாள் இராணுவ வீரர்கள் முன்னிலையில் வாழ்த்துறை வழங்கியவர்கள் திருவண்ணாமலை மாவட்ட தலைவர் பூபாலன், திருவண்ணாமலை மாவட்ட செயலாளர் பார்த்திபன், திருவண்ணாமலை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சஞ்சய், சிறப்பு அழைப்பாளர் வி மஞ்சுளா, மாநில தலைவர் புதுச்சேரி ஆகியோர் உரையாற்றினர். பின்னர் சமூக ஆர்வலர்களான நாளைய கலாம் விருது, பத்திரிகையாளர்களுக்கான விருதினை லயன்ஸ் சங்க போலூர் சுரேஷ் அவர்கள் வழங்கினார். சமூக சேவகி மகாலட்சுமி ஆசிரியர் ஜமுனா மருத்துவர் அவர்களுக்கு விருது வழங்கப்பட்டது. சிறந்த சமூக சேவைக்கான விருது கரூர் நாகராஜன் நடிகர் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. மாணவிகளிடம் கல்வி விழிப்புணர்வு ஏற்படுத்திய விருதுகள் பல தரப்பட்ட செயல்களுக்கு தமிழகத்தின் பல பகுதிகளில் இருந்து தேர்வு செய்யப்பட்டு சமூக சேவைக்கு 150 நபர்களுக்கு விருது வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பின்னர் 2019 மரக்கன்றுகள் சமூக நல அறக்கட்டளை சார்பில் நடப்பட்டன. நிகழ்ச்சியில் பல கிராம மக்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டனர். இறுதியாக கே சதீஷ்குமார் நன்றியுரையாற்றினார்.